Praise the Lord. Hallelujah. யெகோவா தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து எல்லா பேரும் ஒருமித்து ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யெகோவா தேவன் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய பலனுள்ளவர். யெகோவா தேவன் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய பலனுள்ளவர். ஹல்லேலூயா 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 ஓசானா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா. ஹல்லேலூயா 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 ஓசானா. மீண்டும் ஒரு விசை கூட. ஹல்லேலூயா 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 ஓசானா. ஹல்லேலூயா 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 ஓசானா. யெகோவாயிரே பார்த்து கொள்வார், யெகோவா நிச்சயம் வெற்றி தருவார். யெகோவாயிரே பார்த்து கொள்வார், யெகோவா நிச்சயம் வெற்றி தருவார். யெகோவா தேவன் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். யெகோவா தேவன் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். Hallelujah, Hallelujah. Devane aaradhikkalama. Hallelujah, Hallelujah. Ennodu kooda sernthu. Hallelujah, Hallelujah, Hallelujah. சுகம் தருவா யெகோவா ஷம்மா, நம்முடன் இருப்பார். யெகோவா ரஃபா சுகம் தருவார், யெகோவா ஷம்மா நம்முடன் இருப்பார். யெகோவா தேவன் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். உற்சாகமாய் யெகோவா தேவன் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா 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 ஓசானா. ஆமென். ஹல்லேலூயா 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 ஓசானா. இப்பொழுது திறந்த வாசல் சபைகளின் தலைமை போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார் அவர்கள் தேவ செய்தி அளிப்பார்கள். கேளுங்கள், தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி இருக்கலாம். ஆனால் நீங்கள் கலங்க தேவையில்லை. ஒரு பக்தன் இப்படி சொன்னார், 2010 எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் 2010 தம்முடைய கையில் வைத்திருக்கிற ஆண்டவர் எனக்கு தெரியும். ஐ டோன்ட் நோ மை ஃபியூச்சர், பட் ஐ நோ த லார்ட் ஹோல்ஸ் மை ஃபியூச்சர். ஒருவேளை உன் எதிர்காலத்தை குறித்து அறியாமல் இருக்கலாம், ஆனால் உன் காலங்களை கையில் வைத்திருக்கிறவரை குறித்து அறிந்திருப்பேயானால் நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்க உனக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளிலே திருமறையிலிருந்து உபாகமத்தின் புஸ்தகம் 33:23 உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இது யாக்கோபின் குமாரராகிய நப்தலி குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லுகிறது, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். மேத்திசையும் தேந்திசையும் நீ சுதந்திரித்துக்கொள் என்றான். இது மோசே தான் மரணமடைவதற்கு முன்பதாக இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம். இதே சம்பவத்தை ஆதியாகமத்து புஸ்தகம் 49 யாக்கோபு தான் மரிக்கும் முன்பதாக தன் குமாரரை பார்த்து சொன்னதாக இதே மனிதனை குறித்து அங்கே வருகிறது. அங்கே வித்தியாசமான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். இன்பமான வசனங்களை அவன் வசனிக்கிறவன்.
நாளிலே இந்த புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறேன். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் கர்த்தருடைய தயவினாலே நீ திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பாய். ஆம் அன்பானே தேவ பிள்ளையே, ஒருவேளை கடந்த ஆண்டிலே அதிகமான வியாதிகள், அதிகமான போராட்டங்கள், அதிகமான பிரச்சனைகள், நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை, தடைபட்ட பல ஆசீர்வாதங்கள் இவளுக்கு மத்தியிலே தேவனுடைய வார்த்தை உன்னை பார்த்து சொல்கிறது, நீ கர்த்தருடைய தயவினாலே நீ திருப்தி அடைவாய். ஆம் அன்பானவர்களே, நான் வசிக்கின்ற இந்த உலகம் திருப்தியற்ற உலகம். வேதம் சொல்கிறது, பணப்பிரியன் பணத்தால் திருப்தி ஆவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால திருப்தி அடைவதில்லை. திருப்தியற்ற உலகத்தில் வாழ்கிறோம். இன்றைக்கு மக்களை கேட்டு பாருங்களேன், பணம் படைத்தவர்கள் கூட திருப்தி இல்லை, படித்தவர்களுக்கு கூட திருப்தி இல்லை, வாழ்க்கையின் பல நிலைகள் இருக்கிறவர்களுக்கு திருப்தி இல்லை. திருப்தி என்று சொல்லுகிற ஒன்று ஆண்டவரால் மட்டுமே வரும். ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னார், இஃப் அட் ஆல் தேர் இஸ் எனிதிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் திஸ் வேர்ல்ட், இட் இஸ் ஓன்லி த்ரூ கிரைஸ்ட். இந்த உலகத்திலே திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இருக்குமே ஆனால் அது கிறிஸ்து மாத்திரமே. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டுடைய வார்த்தை உனக்கு சொல்கிறது, நீ அவருடைய தயவினாலே திருப்தி அடைவாய். ஆம் அன்பானவரே, இந்த ஆண்டு உன் ஆண்டவர் உன் வாழ்க்கையை திருப்தியாக்கும் ஆண்டு. இரண்டாவது சொல்லுகிறேன், அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நீ நிறைந்திருக்கிற ஒரு ஆண்டு. மூன்றாவது, மேற்திசையும் தென் திசையும் சுதந்திரிக்கிற ஒரு ஆண்டு. இந்த ஆண்டிலே ஆண்டவர் உனக்கு என்று வைத்திருக்கிற சில ஆசீர்வாதங்களை நான் சொல்லுகிறேன். முதலாவதாக, ஆண்டவர் பஞ்ச காலத்திலே உன்னை திருப்தியாக்குவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37:19 சொல்கிறது, அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆம் அன்பானவர்களே, ஆபத்து நாளிலே வெட்கி போகிற பல நிலைகள் மனிதர்களால், சொந்தங்களால், சூழ்நிலைகளால், நம்பிக்கைக்குரியவர்களால், ஏன் பல நேரங்களிலே திருச்சபை மக்களால், ஒருவேளை வெட்கப்படுகிற நேரங்களிலும் விளைவாசிகள் விஷம் போல ஏறியிருக்கிறது. அதுதான் பக்தன் பாடினான், விளைவாசி விஷம் போல் ஏறிட்டாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. திருமறை சொல்கிறது, பஞ்ச காலத்திலே நான் உன்னை திருப்தியாக்குவேன். ஆமன்பாதவர்களே, உலகமே பஞ்சத்தில் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய தீர்க்கனாகி எலியாவை தேவன் போஷித்தது உண்மையானால் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் அவருடைய திருப்தியினாலே உன்னை திருப்தியாக்குவார். இரண்டாவதாக, ஏசாயாவின் புஸ்தகம் 58:11 சொல்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. அன்பானவர்களே, முதலாவது சொன்னேன் பஞ்ச காலத்திலே, இரண்டாவது மகா வறட்சியான காலத்திலே உன்னை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றைப் போலவும் இருப்பாய். ஒருவேளை உன் சூழ்நிலைகள் நீ வாழவே முடியாது, உனக்கு வாழ்வே இல்லை என்று சொல்லி உன்னை பயமுறுத்தலாம். சம்பவங்களும் அளவிட்டால் மனிதனுடைய வார்த்தைகளும் உன் காதுகளிலே எதிரொலித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. என்றோ ஒரு நாள் அல்ல, வாரத்தின் மாதத்தின் முதல் வாரத்தில் அல்ல, நித்தமும் உன்னை நடத்தி. சென்னை, பொதுவாக சென்னை மக்களுக்கு எப்படி என்றால், ஒருவர் இப்படி வேடிக்கையாக சொன்னார், ஃபர்ஸ்ட் வீக் இஸ் அ கோல்டன் வீக், செகண்ட் வீக் இஸ் அ சில்வர் வீக், தேர்ட் வீக் இஸ் அ காப்பர் வீக், ஃபோர்த் வீக் இஸ் அ பாப்பர் வீக். அதாவது முதலாவது வாரம் மக்களுக்கு ஒரு கோல்டன் வீக், எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் வீடுகளிலே அதிகமான பண நடமாட்டம் இருக்கும். இரண்டாவது வாரம் சில்வர் வீக், அதாவது அதிகமாக எல்லாமே குறைந்து கொண்டிருக்கும். மூன்றாவது காப்பர் வீக், எல்லாமே மிகுந்த வெறும் சில்லறையான ஒரு மாதம். கடைசியாக பாப்பர் வீக், ஒன்றுமில்லாத மாதம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ வேதம் சொல்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். அன்பானவர்களே, ஆத்தும திருப்தி என்பது தேவனால் மட்டுமே நடக்கும். இதைத்தான் ஏசாயா தீர்க்கன் சொன்னான், 53 அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை அவர் திருப்தி அடைவார். இந்த நாளிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். ஆமன்பு ஊழியனே, சோர்ந்து போக வேண்டாம்.
தேவ ஊழியத்தை தேவ சித்தத்தின்படி செய்தால் தேவன் தேவைகளை தேடி வந்து தருவார். என்னுடைய 40 ஆண்டு காலத்திலே நான் கற்றுக்கொண்ட ஒரு உண்மை சத்தியம், இயேசுவை 40 ஆண்டுகளாக பின்பற்றுகிறேன், அவரை உண்மையாய் பின்பற்றும் போது அவருடைய மகாபெரிய நன்மைகள் உன்னை திருப்தியாக்கும். நான்காவதாக வேதம் சொல்கிறது, அவருடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே உன்னை திருப்தியாக்குவேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 36 அதிகாரம் 8 வசனம் சொல்கிறது, என் ஆலயத்தின் சம்பூரணம். இந்த புதிய ஆண்டிலே விசுவாசிகளே, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை தீர்மானியுங்கள், எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய ஆலயத்தை நான் ஒரு நாள் விட்டுவிட மாட்டேன். எந்த வியாதிகள் வந்தாலும் வறுமைகள் வந்தாலும் எல்லாமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் ஒன்று தீர்மானம் செய்யுங்கள், இந்த ஆண்டிலே எந்த காரணத்தை கொண்டும் ஒரு வாரத்தை கூட நான் தேவனுடைய வீட்டை மறக்க மாட்டேன், விடமாட்டேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் செய்யும் போது ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே உங்களை திருப்தியாக்குவார். கடைசியாக சங்கீதத்தின் புஸ்தகம் 17 அதிகாரம் 15 வசனம் சொல்கிறது, நானோ நீதியினால் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். நான் திருப்தி என்பது அன்பானவர்களே தேவனால் மட்டுமே, திருப்தி என்பது தேவனை நோக்கி பார்க்கும் போது மட்டுமே. இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்விக்கு காரணம் என்னவென்றால், தேவனை நோக்கி பார்க்க வேண்டிய மக்கள் மனிதர்களையும் நண்பர்களையும் உறவுகளையும் சார்ந்து வாழ்வதனாலே. அடிக்கடி என் திருச்ச மக்களுக்கு நான் சொல்வது, இந்த பூமியிலே நீங்கள் யாரையாகிலும் அதிகமாய் சார்ந்து கொண்டால் அவர்கள் உங்களை விட்டு சீக்கிரமாய் அவர்கள் இல்லாமற் போவார்கள். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்களை அவருடைய சமூகத்தினாலே திருப்தியாக்கி இந்த ஆண்டு முழுவதும் நடத்த உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய ஆண்டு ஆரம்பித்திருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய திருப்தியும் நீர் அளிக்கும் நன்மை, நீர் அளிக்கும் ஆத்தும திருப்தி, நீர் அளிக்கிற சம்பூர்ண மழையை உம்முடைய மக்கள் பெற்று அனுபவிக்க உதவி செய்யும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். சின்ன பல்லவியை பாடி தேவனை ஆராதித்து தொடர்ந்து கர்த்தருடைய செய்தியை கேட்போம். உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே, உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. சொல்லலாமா? உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே, உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. I love you Lord, I love you Lord, I love you Lord Jesus. I love you Lord, I love you Lord, I love you Lord Jesus. மீண்டும் சொல்லும், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. I love you, I love you, I love you Jesus. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. திறந்த வாசல் சபைகளின் தலைமை போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார் அவர்கள் தேவ செய்தி அளிப்பார்கள். கேளுங்கள், தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். இந்த நாளிலே என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, நம்முடைய வாழ்க்கையில் நாம் விளக்க வேண்டிய சிறிய காரியங்கள்.
அநேகருடைய கருத்து என்னவென்றால், நான் அவரை போல் அல்ல, இவரை போல் அல்ல, அவர் செய்வது போல நான் செய்யவில்லை, நான் அவரை போல அல்ல இவரை போல அல்ல என்று சொல்லி தங்களை தாங்களே அடுத்தோடு ஒப்பிட்டு பேசிக் கொள்கிறார்கள். அன்பான நேயர்களே, இந்த நாளிலே பாவங்களிலே பெரிய பாவம் சிறிய பாவம் என்பதல்ல, பாவம் பாவம்தான். அதே போல தவறுகளிலும் கூட சிறிய தவறு பெரிய தவறுகள் இல்லை, தவறுகள் தவறுகள் தான். இந்த நாளிலே வேதம் சொல்கிறது, சிறிய சிறிய தவறுகள் எல்லாம் மிகப்பெரிய பாவத்தை வாழ்க்கையிலே அது கொண்டு வருகிறது. சிறிய சிறிய தவறுகள் மிகப்பெரிய பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. அப்படி பாதிக்கப்பட்ட சில மனிதர்களை, பாதிக்கப்பட்ட சில சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2:15 இங்கே இந்த ஆக்கியோன் சொல்லுகிறான், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே. அதிகமாக உன்னத பாட்டின் புஸ்தகம் திருச்சபையை ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய திருச்சபையிலே அன்பானவர்களே, பல தரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்கிறவர்கள், பார்வையாளர்கள், பங்குதாரர்கள், இப்படி பல தரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை மட்டும் வருபவர்கள் அவர்கள் பார்வையாளர்கள். ஆனால் ஜபத்திற்கும் வேதபாடத்திற்கும் மாலை ஆராதனைக்கும் ஊழியத்திலும் வருகிறவர்கள் பங்குதாரர்கள். There are many spectators of the church, but there are only few partakers in the present age. இன்றைய திருச்சபையிலே ஏராளமான பார்வையாளர்கள் அதிகம். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பார்க்கும்போது எல்லா திருச்சபைகளிலேயும் ஜனங்கள் திரளாய் போகிறார்கள். ஆனால் அதே மக்கள் ஜபக்கூட்டங்களுக்கு வருவது மிக குறைவு. சென்னையிலே மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனிதரை ஒரு நாளில் ஒரு சந்தித்தாராம். அவர் மிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு சபையின் போதகர். அவரை பார்த்து ஒருவர் கேட்டாராம், ஐயா உங்கள் சபைக்கு எத்தனை பேர் வருகிறார்கள்? அவர் சொன்னார், 50 பேர் வருகிறார்கள். ஆனால் இது ஒரு பிரம்மாண்டமான சபை என்று அவர் ஏற்கனவே, அவர் வெளிநாட்டை சார்ந்தவர், அவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறார், இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான சபை. அப்பொழுது அந்த வெளிநாட்டு மிஷினரி சொன்னாராம், நான் உங்கள் சபையிலே அதிகமான மக்கள் உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேனே, நீங்கள் குறைவான எண்ணிக்கை சொல்லுகிறீர்களே. அதற்கு அவர் சொன்னாராம், நீங்கள் சொல்வது உண்மை, அந்த பிரம்மாண்டமான எண்ணிக்கை ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனைகளில் வரும். நான் சொன்ன மக்கள் ஜபத்திற்கு வருகிறவர்கள், ஜபத்திற்கு வருகிறவர்களைத்தான் என் சபையினுடைய விசுவாசிகளாக நான் கருதுகிறேன், அவர்களைத்தான் என் சபையின் அங்கத்தினராக கருது என்று அவர் சொன்னார். இன்றைக்கு அது ஒரு மெகா சபையாகத்தான் சென்னை பட்டணத்தில் விளங்கி கொண்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய செய்தியுடைய கருத்து என்னவென்றால், சிறிய சிறிய காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு எடுத்து விடுகிறது. இங்கே நான் வாசித்த அந்த வசனத்துல திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகள், அடுத்து சிறுநரிகள். குழிநரிகள் என்று சொல்லும் போது இட் இஸ் இன்விசிபிள், அது காணப்பட முடியாத ஒன்று. சிறுநரிகள் என்று சொல்லும் போது லிட்டில் ஃபாக்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் அதாவது மிக அற்பமாக இருக்கும். இவை எல்லாம் எப்படி தோட்டத்தை கெடுத்து விடும்? ஆம் அன்பு நேயர்களே, இந்த நாளில அநேக சிறுநரிகளும் திருச்சபையிலே சிறுநரிகள், அதே வேளையிலே குழிநரிகள். அவள் காணப்பட மாட்டார்கள், முன்னணியில் இருக்க மாட்டார்கள். ஆனால் அன்பானவர்கள், ஊழியத்திற்கு மிகப்பெரிய விரோதங்களையும் ஊழியத்திற்கு மிகப்பெரிய பிளவுகளையும் உண்டு பண்ணுகிறவர்கள் தான் இந்த குழிநரிகளும் சிறுநரிகளும். இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற காணக்கூடாத சின்ன சின்ன பாவங்கள், ஒருவேளை அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு தொலைக்காட்சியா இருக்கலாம், அல்லாவிட்டால் ஒரு தகாத உறவுகளாக இருக்கலாம். இன்றைக்கு மக்களுடைய கணிப்பு என்னவென்றால், இதில் என்ன தவறு இருக்கிறது? அன்பானவர்களே, அதில் தான் தவறு இருக்கிறது. பார்த்தால் என்ன, பேசினால் என்ன, பழகினால் என்ன, நான் தவறா செய்து விட்டேன்? இல்லை அன்பு நேயர்களே, அங்குதான் உங்களுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கிறது. அதாவது கண்ணி என்பது கண்களுக்கு புலப்படாத ஒன்று, வீழ்ச்சி என்பது ஒரே நாளில் ஏற்படுகிற ஒன்று அல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக. அதைத்தான் பேக் ஸ்லைடிங் என்று சொல்கிறார்கள். பேக் ஸ்லைடிங் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால் ஸ்லைடிங், அதாவது சறுக்கு மரத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அதில் மேலே உச்சில் இருக்கிறவர் திடீரென்று கீழே விழுந்து விடுவதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடுத்தவர் குழியிலே விழுந்து விடுகிறார். எனவே வீழ்ச்சி என்பது ஒரே நாளில் நடக்கிற சம்பவம் அல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாய். இந்த நாளிலே என்னுடைய செய்திகளை கருத்தாய் கவனியுங்கள். சிறிய பாவங்கள் மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும். இதைத்தான் வேதம் சொல்கிறது, திராட்சை தோட்டங்களையே கெடுத்து விடுமாம். பாவிகள் அல்ல,
அன்பானவர்களே, விபச்சாரம் செய்கிறவர்கள் அல்ல. யார் என்று சொன்னால் சிறுநரிகள். அதாவது அவர்கள் மிக அற்பமா இருக்கலாம், அற்பமான சின்ன சின்ன காரியங்கள் கூட உங்களுடைய வாய்ஸ் காலத்தை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய திருச்சபையை, ஏன் உங்களுடைய எதிர்காலத்தையே கெடுத்துவிடும். இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 10:18. இங்கே ஆகாப் என்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவனை குறித்து அறியாதவர்கள் யாரும் இல்லை. அவன் ஒரு மோசமான மனிதன். ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்கிறது, எகு என்பவன் குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 10:18 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாப் பாகாலை சேவித்தது கொஞ்சம். அன்பானவர்களே, இந்த மனிதன் பாகாலை கொஞ்சமாய் சேவித்தான். கொஞ்சமாய் சேவித்தான். ஆனால் திருமறை சொல்லுகிறது, ஆகாபின் குடும்பமும் மீதியான யாவரும், அவன் மந்திரிகளும், அவனை சார்ந்த மனுஷரும், ஆசாரிகள் ஒன்றுமில்லாமல் எல்லாரும் அதாவது கொன்று போடப்பட்டார் என்று சொல்லி அடுத்த வசனமே சொல்லுகிறது. ஆகாப் கொஞ்சமாய் பாகாலை சேவித்தான். ஆனால் கொஞ்சமாய் சேவித்த அந்த ஆகாபின் வம்சமே இன்றைக்கு இல்லாமல் போயிற்று. என் அன்பு நண்பரே, ஒருவேளை நீ ஆண்டவர் அதிகமாய் சேவித்திருக்கலாம், போராட்டங்களினாலே, பிரச்சனைகளினாலே, ஒருவேளை வியாதியினாலே, வாழ்க்கையின் பல்வேறு அழுத்தங்களினாலே கொஞ்ச நாள் ஆண்டவர் விட்டு போயிருக்கலாம். ஆகாப் கொஞ்சமாய் பாதாலை சேவித்தான். திருமறை அப்படி சொல்லுகிறது, அவன் சேவித்தது கொஞ்சம். ஆனால் இந்த கொஞ்ச நாளிலே வேதம் சொல்கிறது, அவனும் அவன் குடும்பமும் அவனை சார்ந்த அத்தனை பேரும் ஒன்றுமில்லாமற் போனார்கள். கொஞ்ச நாள் சேவித்ததற்கே இந்த பாடுகள் என்றால், இன்னும் ஆண்டவர் விட்டு மறந்து ஆண்டவருக்கு தூரமாய் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று திருச்சபைக்கு ஒழுங்காய் சென்று இன்றைக்கு உலக இன்பங்களுக்காக, உலக வேலைக்காக, அற்பமான காரியங்களுக்காக ஆண்டவரை விட்டு விலகி வாழ்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை நிலைகளை சற்று யோசித்துப்பார். கொஞ்ச காலம் பாகாலை சேவித்த ஆகாப் வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாமற் போனான். மூன்றாவதாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5:6 வேதம் சொல்கிறது, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறிந்திருக்கிறீர்களே. கொஞ்சம் புளித்தமா. அன்பானவர்களே, இந்த கொஞ்சம் என்ற வார்த்தையை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லப்பட விரும்புகிறேன். லிட்டில் லீவன், அதாவது அந்த லிட்டில் என்று சொல்கிற அந்த கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறதாம். விபச்சாரக்காரனாய், பொருளாசை உள்ளவனாய், கொள்ளைக்காரனாய், விக்கிரகாராதனைக்காரராய், இப்படிப்பட்ட ஒரு மாயமான வாழ்க்கைக்கு நடத்துகிறது கொஞ்சம் புளித்தமா. அன்பானவர்களே, அங்கே ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது துப்புரவு, உண்மை என்கிற புளிப்பில்லாத என்ற ஒரு வார்த்தையும், பொல்லாப்பு, துர்க்குணம் என்கிற புளித்தமா. இந்த அன்பானவர்களே, இன்றைக்கு சிறிய துர்க்கணம், ஒரு சிறிய பொல்லாப்பு, இந்த இரண்டும் வாழ்க்கை என்ன செய்கிறதாம், அதாவது உண்மையையும் ஆண்டவருக்கு வாழ வேண்டிய அந்த வைராக்கியத்தையும் புறம்பே தள்ளி. அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது, உங்கள் பிசைந்தமா முழுவதும் த ஃப்ரெஷ்னஸ், அதாவது பயன்படுத்தப்பட வேண்டிய வாழ்க்கை, தேவ கரத்திலே அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை முழுவதையும் அது பாழாக்கி விடுகிறது. இதனாலே அன்பானே, என்னுடைய சகோதரனே, சகோதரியே, இதனால ஆண்டவரை நோக்கி நீ இந்த கொஞ்சம் யோசித்துப்பார். உன் வாழ்க்கையிலே கொஞ்சம் பிரச்சனைகள், சிறிய பாவங்கள் உன் வாழ்க்கையை தாறுமாறாக்கி விடுகிறது. நீதிபதிகள் புஸ்தகம் 5:10 சொல்லுகிறது, கொஞ்சம் உறக்கம், கொஞ்சம் அசதி, கொஞ்சம் நிர்விசாரம் உன் வாழ்க்கையிலே வறுமைகளையும் பாடுகளையும் போராட்டங்களையும் கடைசியாக முடிவில்லாத வீழ்ச்சியும் தரும். இதனாலே சிறிய பாவமானாலும், ஒருவேளை கண்களுக்கு தெரியாத பாவமானாலும், அது மறைந்திருக்கிற பாவமானாலும் ஆண்ட சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டு விடுவாயானால், அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்ததினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பா வைத்திருக்கிறேன். திறந்த வாசல் என்ற வார்த்தைக்கு பொருள் புதிய வாய்ப்புகள். எ நியூ பிகினிங், எ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு புதிய ஆரம்பத்தையும் ஒரு புதிய வாய்ப்புகளையும் தருவார். கொஞ்ச பலன் இருந்தால் போதும். ஆண்டவருக்கென்று கொஞ்ச பலனை பயன்படுத்துங்கள். சிறிய பாவங்கள், அற்ப பாவங்கள், மறைவான பாவங்களை விட்டு ஒழியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாயிருக்கும். தேவன் உங்களையும் பயன்படுத்துவார். நீங்களும் அநேகருக்கு ஆசீர்வாதம் இருப்பீர்கள். ஆமேன். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம்.
நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒருவேளை கண்களுக்கு புலப்படாத பாதங்களாக இருக்கலாம். அற்பமான வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றுகிற உம்முடைய கரத்தை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அற்புதமான வாழ்க்கையை அற்பமான பாவங்கள் தொலைத்து விடாதபடி, அற்பமான காரியங்கள் புதைத்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை சரியான அந்த விழிப்பை தாங்க. லார்ட் கிவ் அஸ் த அவேர்னஸ் லார்ட், எங்களுக்கு அந்த விழிப்பை தாங்க ஆண்டவரே. விழிப்புள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நேசங்களை காட்டிலும் ஒரு உயர்ந்த நேசம் நாம் ஆராதிக்கிறதான தேவன். உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகள் எல்லா பாசங்களை காட்டிலும் இயேசு நம்மேல வைத்திருக்கிறதான அன்பும் பாசமும் மேலானது. என்னோடு கூட சேர்ந்து பாடி தேவன் ஆராதியுங்கள். எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என்னே சுவே, எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என்னே சுவே, எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என்னே சுவே, எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என்னே சுவே. உலகில் என் மேன்மையும் சிலுவை உயர்வும் தாழ்வும் கையிலே, உலகில் என் மேன்மையும் சிலுவை உயர்வும் தாழ்வும் கையிலே, என் வாழ்வின் உச்சிதமும் உமக்கேதான், என் ஜீவனும் பலனும் உமக்கேதான், என் வாழ்வின் உச்சிதமும் உமக்கேதான், என் ஜீவனும் பலனும் உமக்கேதான். என்னையே உமக்கே தந்தேனே, என்னையே உமக்கே தந்தேனே. சொல்லலாமா? எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என்னே சுவே, எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என்னே சுவே. மீண்டும் ஒரு விசை கூட. உலகில் மேன்மையும் சிலுவை உயர்வும் தாழ்வும் கையிலே, உலகில் மேன்மையும் சிலுவை உயர்வும் கையிலே, எந்தன் வாழ்வின் உச்சிதமும் உமக்கேதான், எந்தன் ஜீவனும் பலனும் உமக்கேதான். என்னையே உமக்கே தந்தேனே, என்னையே உமக்கே தந்தேனே. ஹல்லேலூயா. இப்பொழுது திறந்த வாசல் சபைகளின் தலைமை போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார் அவர்கள் தேவ செய்தி அளிப்பார்கள். கேளுங்கள், தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். உற்சாகமூட்டும் உடைய தொலைபேசி அழைப்புகளுக்காக காத்திருக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நிகழ்ச்சிகளை பாருங்கள். ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுங்கள். இந்த நாளிலே எபிரேயர் புஸ்தகம் 10:35-36 வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். எபிரேயர் 10:35-36. மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. இந்த நாளிலே என்னுடைய செய்தனுடைய தலைப்பு, அதாவது தாமதங்களை மேற்கொள்வது எப்படி, ஹவு டு ஓவர்கம் த டிலேஸ். அன்பானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் திருமுறை வாசிக்கும் போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. இங்கே இரண்டு வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒன்று வாக்கு தத்தம், இன்னொன்று அதை பெறுகின்ற ஒரு காலம். வாக்கு தத்தத்தின் காலத்திற்கும் அதை பெறுகின்ற ஒரு காலத்திற்கும் இடையே தேவன் ஒரு கால இடைவெளியை நியமித்திருக்கிறார். அந்த இடைவெளியின் பெயருக்குத்தான் பொறுமை என்று அர்த்தம். இதை ஆங்கிலத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, பொறுமை என்ற வார்த்தைக்கு பேஷன்,
அல்லாவிட்டால் லாங் சஃபரிங் இந்த வார்த்தைக்கு அதாவது டிக்ஷனரியில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை த எபிலிட்டி டு வெயிட் பிஃபோர் ஸ்பீக்கிங் அண்ட் ஆக்டிங் ஆர் கம்ப்ளைனிங். அதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளும் முன்பதாக அந்த பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தை குறித்த கேள்வி கேட்பதோ சந்தேகப்படுவதோ முறுமுறுப்பதோ குற்றம் சாட்டுவதோ இல்லாத ஒரு நிலை. அன்பானவர்களே, இன்றைக்கு பல நேரங்களிலே தேவன் நமக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வேதம் முழுவதுமே வாக்குத்தத்தங்களால் நிறைந்த ஒரு புஸ்தகம். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்கென்று ஏதோ ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருப்பார். என்றைக்கு உங்களை தேவன் அழைத்தாரோ அந்த அழைத்த நாளிலே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கென்றும் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து தான் அழைக்கிறார். ஆண்டவர் 1970 என்னை ஆண்டவர் அழைத்த போது எனக்கு தந்த ஒரு வார்த்தை எசேக்கியேலின் புஸ்தகம் 38:7 அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு. இந்த வார்த்தை ஆரம்பத்தில் எனக்கு புரியாத ஒன்றாயிருந்தது. ஏனென்றால் நானே ஆயத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்படி ஆயத்தம் இல்லாத நான் எப்படி மற்றவர்கள் ஆயத்தம் செய்ய முடியும் என்கிற ஒரு கேள்வி எனக்குள் எழுந்தது. ஆனால் காலப்போக்கிலே அன்பானவர்களே, ஏறக்குறைய ஒரு 16 பிறகு தேவன் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி தந்தார். என் மூலமாக ஒரு இயக்கத்தை தேவன் ஆரம்பிக்க உதவி செய்தார். இந்த இயக்கத்தின் மூலமாக இன்றைக்கு 60 சபைகள், ஏராளமான ஆவிக்குரிய நூல்கள், இன்னுமாக தாய் தகப்பனற்ற பிள்ளைகளை 2000 பிள்ளைகளை பராமரிக்கிற ஒரு மேலான ஒரு வாய்ப்புகள், இது அனைத்தையும் வந்தது உடனடியாக அல்ல. தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தையும் காலத்தையும் குறித்திருக்கிறார். திருமறை சொல்லுகிறது, அந்தந்த காலத்தில் அதனதன் காரியங்களை அவர் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். ஆமன்பானவர்களே, தேவன் நிதானமாய் செய்வார், ஆனால் நேர்த்தியாய் செய்வார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் பலர் பல காரியங்களுக்காக ஒருவேளை தேவனை குறை சொல்லுகிற, முறுமுறுக்கிற, குற்றம் சாட்டுகிற ஒரு நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கலாம். நானும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. இந்த நாளிலே என் செய்தனுடைய பொருள் என்னவென்றால், பொறுமையின்மையினால உண்டாகிற விளைவுகள் என்ன, பொறுமையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்ன, பொறுமையின்மை இம்பேஷன் அதனால் உண்டாகிற பின்விளைவுகள், இரண்டாவது பொறுமையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள். இந்த வசனத்தை திரும்ப படிக்கிறேன், வாக்கு தத்தம் செய்யப்பட்டதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் ஊழியராக இருக்கலாம், ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் ஆரம்பித்த அந்த இடத்துல ஒருவேளை இன்றைக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்கலாம், ஒருவேளை மக்கள் உங்களை பார்த்து பரியாசம் பண்ணலாம், ஜனங்கள் உங்களை பார்த்து கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் வாக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். வாக்கு தத்தத்தை பெறும்படி, அதை சுதந்திரிக்கும்படி, அதை சொந்தம் பாராட்ட உங்களுக்கு தேவை. அன்பானவர்களே, விசுவாசம் என்று சொல்லலாம், அது நல்லது, ஆனால் தேவை அதாவது பொறுமை. இந்த பொறுமை எதை செய்கிறது என்று சொன்னால், வேதம் சொல்கிறது பொறுமை வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அதனால தான் வேதம் சொல்கிறது, பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். வேதம் சொல்கிறது, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோமே, அதன் முடிவையும் கண்டிருக்கிறோமே. இன்றைக்கு பொறுமை குறித்து பேசுகிற பலருக்கு இன்றைக்கு பொறுமை இல்லை. ஒரு நாள் ஒரு ஆசிரியர் ஒரு நாளிலே ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தில் பொறுமையை பற்றி கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார். அந்த வழியே வந்து ஒரு மாணவன் சொன்னான், ஐயா நீங்கள் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆசிரியர் சொன்னார், பொறுமையை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பொறுமை கடலினும் பெரியது. திரும்ப இரண்டாவது முறையாக அந்த மாணவன் வந்தான். இரண்டாவது முறை அந்த ஆசிரியை பார்த்து கேட்டான், ஐயா நீங்கள் சொல்லிக் கொடுத்து மறந்து விட்டேன், இரண்டாலும் சொல்ல முடியுமா? அவர் சற்று பொறுமை இழந்தவராய் சொன்னார், சத்தத்தை உயர்த்தி, பொறுமை கடலினும் பெரியது என்று சொன்னார். மூன்றாவது முறையாக அதே வாலிபன் திரும்ப வந்து கேட்டான். அப்பொழுது சொன்னார், எரிந்து விடும் சொன்னார், பொறுமை கடலினும் பெரியது, போ என்று சொல்லி அவனை உதாசீனம் பண்ணி அவனை உதறி தள்ளினார். எனக்கு அன்பானவர்களே, கேட்கும் போது வேப்பா இருக்கலாம், சிரிப்பாக இருக்கலாம், பொறுமையை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியருக்கே பொறுமை இல்லை என்பது. அன்பானவர்களே, இது வந்து இது நிஜமான ஒன்று. வாழ்க்கையிலே சித்தாந்தங்களோ தத்துவங்கள் அல்ல, பொறுமையினாலே உங்கள் வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதங்களை பெற முடியும். பொறுமையினாலே ஆசீர்வாதத்தை பெற்ற ஒருவரையும், பொறுமையின்மையினாலே ஆசீர்வாதத்தை இழந்த ஒருவரையும் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். பொறுமையின்மையினாலே தன் ஆசீர்வாதத்தை இழந்த
ஆபிரகாம் ஆதியாகமத்து புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இப்படி சொல்கிறது, அவர் அவனை வெளியே அழைத்து கொண்டு வந்து, அன்பானவர்களே திரும்ப சொல்கிறேன், அவர் அவனை வெளியே அழைத்து கொண்டு வந்து. இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களுமே தங்களுக்கு இதுதான் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட வாழ்க்கை, இதுதான் தங்களுடைய முடிவு, இதுதான் தங்கள் தலையெழுத்து இல்லை. அன்பானவர்களே, அந்த வசனம் ஒருவேளை எழுத்தபடி இருந்தாலும் அந்த வசனத்தை நான் திரும்ப சொல்கிறேன், அவனுடைய சூழ்நிலைகளிலிருந்து, அவனுடைய எண்ணங்களிலிருந்து, நாலு சுவர்களுக்குள்ளிருந்து, அவிசுவாசத்திலிருந்து, அவனுடைய இயலாத நிலைமையிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால என்ன கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்றார். அன்பானவர்களே, இது தேவனுடைய வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு சொல்லும் போது 75 வயது. ஆனால் இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறுதல் உடனடியாக நடக்கவில்லை. 25 ஆண்டுகளுக்கு பின்பாகத்தான் தேவன் இந்த வாக்கு தத்தத்தை அவன் வாழ்க்கையிலே உண்மையாக நிறைவேற்றினார். ஆனால் அதற்கு முன்பதாக 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இவனுடைய பொறுமையின்மையினாலே, அன்பானவர்களே, இஸ்மவேல் பிறந்தான். 16:15 சொல்கிறது, ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள், அவன் இஸ்மவேல் என்று பெயரிட்டான். அன்பானவர்களே, இது பொறுமையின்மையினால் விளைந்த விளைவுகள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் அவர் விரும்புகிற காரியத்தை அவர் தருவார். ஆனால் அன்பானவர்களே, அதனுடைய பின் விளைவுகள் மிக மோசமாயிருக்கும். இது இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தேவன் தவறுகளை மன்னிக்கிறார். ஆனால் தவறுகளால் வந்த பின் விளைவுகளை நீங்களும் நானும் சந்தித்து ஆக வேண்டும். ஆபிரகாமுடைய பொறுமையின்மைதான் இன்றைய இஸ்மவேலர்கள். ஆபிரகாமுடைய பொறுமையின்மைதான் இன்றைக்கு அரபிய பாலஸ்தீன யுத்தங்கள். நாள்தோறும் இன்றைக்கு செய்தித்தாளில் வாசிக்கிறோமே, அதனுடைய விளைவுகள் என்ன? ஒரு மனிதனுடைய பொறுமையின்மை. அதே வேளையிலே ஆபிரகாமின் பொறுமை குறித்து நாங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21:5 அவன் தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த பொழுது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்த ஒரு குமாரனை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தந்தார். இங்கே இரண்டு குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, ஆபிரகாமை அங்கீகரித்தார், அதாவது ஈசாக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார், இஸ்மவேலை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு தேவை ஆசீர்வாதங்கள் அல்ல, இன்றைக்கு தேவை அங்கீகாரம். இஸ்மவேல் என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் அடிமையின் மகனாகிய இஸ்ரவேல் என்ற இஸ்மவேல் என்ற வார்த்தை வருகிறது. இஸ்மவேல் என்ற வார்த்தை வரும்போது அடிமை பெண்ணாகிய ஆகாரியின் மகனாகிய இஸ்மவேல், இந்த வார்த்தைகள் படிக்கும் பொழுதே உங்களுக்கு சற்று வேதனையாயிருக்கும். திருமறை எங்கெல்லாம் ஆகாரை பற்றி பேசுகிறதோ அங்கெல்லாம் அடிமை பெண் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈசாக்கை சொல்லும் போது அவன் சுந்தரவாளியாய் தேவனுடைய சந்ததிக்கு சாட்சியாக கர்த்தரவனை மாற்றினார். ஒருவனை ஆசீர்வதித்தார், இன்னொருவரை அங்கீகரித்தார். அன்பானவர்களே, இன்றைக்கு தேவை ஆசீர்வாதங்கள் அல்ல, தேவனுடைய அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் எப்பொழுது கிடைக்கும்? தேவனுக்காக தேவன் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டதை நீ பெற்றுக்கொள்ள நீ பொறுமையோடு காத்திருக்கும் போது அங்கீகாரம் உண்டு, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டு. இரண்டாவது மனிதனை குறித்து சொல்லப்பட விரும்புகிறேன். அவன் பெயர் யோசேப்பு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:5 வசனம், யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டான், அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அந்த சொப்பனம் என்னவென்றால், அவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கிறது, மற்ற அரிக்கட்டுகள் அவனை சுற்றி வணங்கி நின்றது. இந்த சொப்பனத்தை அவன் சொன்னபோது அவன் சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். சொப்பனம் உண்மை, அவன் கண்ட வார்த்தைகள் உண்மை, எல்லாமே உண்மை. இன்னொரு விதத்தில் சொல்லுவேனையானால், இது தேவனுடைய வாக்கு தத்தம். ஆனால் இந்த வாக்கு தத்தம் நிறைவேற 22 ஆண்டுகள் அவன் காத்திருந்தான். அவன் இஸ்ரவேலிலே, அவன் தேசத்திலே இரட்சகனாய் மாறினான். எகிப்தினுடைய களஞ்சியங்களை திறக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இந்த யோசேப்பு பெற்றான். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு கால திட்டத்தை வைத்திருக்கிறார். உலகத்தின் பள்ளியிலே பாடம் முதலாவது, பரீட்சை இரண்டாவது. ஆனால் கிறிஸ்துவின் பள்ளியிலே பரீட்சை முதலாவது, பாடம் இரண்டாவது. ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு பரீட்சையுமே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. The school, the lesson comes first, the test comes next. For a Christian, a test comes first, the lesson comes next.
अंगलाईप्पु मनिधन वार्ते मटमें उन्न पड़तावर उन्नवाईरंदालुं தேவனுடைய கால தாமதங்கள் உன்னை மறந்து விட்டார் அலவிட்டால் உன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க மறுக்கிறார் என்று பொருள் அல்ல. தேவன் வாக்குத்தத்தம் செய்தை நிச்சயம் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். தொடர்ந்து இந்த செய்தியை அடுத்த வாரம் தியானிப்போம், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பொறுமையினாலே எங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள, வாக்குத்தத்தம் செய்யப்பட்டதை பெற்றுக்கொள்ள நாங்கள் இன்னும் பொறுமையோடு உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து நீர் கையை திறக்கும் போது நாங்கள் திருப்தியாவோம், நீர் கொடுக்கும் போது நாங்கள் வாங்கிக் கொள்ளுவோம். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்ற வார்த்தைபடி உமக்காக பொறுமையோடு காத்திருக்க எங்களுக்கு கிருபையும் பலனும் வல்லமையும் தாரும். தேவனே, உம்முடைய பொறுமை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆசீர்வாதத்துக்களை சுதந்திரித்துக் கொள்ள இரக்கம் பாராட்டும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பார், ஆமேன். அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை காணும் வரை தேவ ஆவியானுடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். எங்கள் விலாசம் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்கள் தொலைபேசி எண் 2528198985. உங்களுடைய மின் அஞ்சல் stephen.opendoor@hotmail.com. In English, Pastor Stephen Devakumar, Open Door Church, No. 65, Paramananda Mudali Street, 7 Girls, Chennai, 600001. Our telephone, 2528-1985. Our email address, stephenopendoor@hotmail.com.